லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரை திறனாய்வாளர் பிஸ்மி அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்போது நடைபெற்ற தேர்தல் முடிவுகள் வந்துருச்சு முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுட்டாங்க அதிமுகவும் வந்து ஒரு கௌரவமான தோல்விதான் பெரிய தோல்வியை இவங்க சொன்ன அளவுக்குலாம் ஒன்றும் அட்டிச்சிட்டுலாம் போகல அறுபத்தாறு இடம் வாங்கி கம்பீரமான தோல்வியில தான் அவங்களும் உக்காந்துருக்கிறாங்க ஆனா என்ன தமிழ்நாடு முழுவதும் இல்ல ஒரே ஒரு ரீஜன்ல மட்டும் அவங்க அதிகம் அப்படி ஒரு கொங்கு மண்டலம் ஆமா இப்ப அந்த கொங்கு மண்டலத்துலதான் கமலஹாசன் அவர்களும் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அவங்க கட்சியே இந்த கொங்கு மண்டலத்துல கமலஹாசன் கட்சியும் இருக்கு மற்ற இந்த தஞ்சாவூர் கடலூர் சிதம்பரம் எல்லாம் கட்சியே இல்ல அவருக்கு அப்புறம் மெட்ராஸ்ல இருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எலைட் பீப்புள் மத்தியில இருக்கு ஓரளவுக்கு வாக்கு வாங்கியிருக்கு வாக்குகளை வாங்கியிருக்கு

ஒருவேளை மக்கள் நீதி மையத்துக்கு கருத்து கணிப்புல ரெண்டு சீட்டு கொடுத்தப்ப ஒன்னு கமல் இன்னொன்னு மகேந்திரன் அப்படின்னாங்க அதே மாதிரி மக்களவை தேர்தல் நல்ல அவர் வாக்குகள் வாங்கியிருந்தாரு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க எல்லாரும் மிரண்டு போய் பார்த்தாங்க திமுக திமுகங்கிற ஒரு மலைக்கு நடுவில் இவ்வளவு பெரிய ஓட்டானா இல்லைங்க மகேந்திரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு அப்படின்னாரு அவரை பற்றி பெருமையா தான் கமலஹாசன் பிரஸ்மிக்கலாம் ஆரம்பிப்பாரு இவர் நல்ல செல்வாக்கு உடையவர் அப்படின்னு எல்லாம் சொல்லினு இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலையுமே பிரச்சனை கிட்டத்தட்ட அவர் ஒரு ஜனநாயகத்தன்மையுடனே இல்லை தனியா சீட்டு போடுறாருங்க உட்பட இதுவரையும் கமல்ஹாசனை பற்றி மற்றவங்க சொன்ன எல்லா மூணு அவர் வச்சிருக்காரு ரொம்ப நாகரீகமாக தான் வச்சிருக்காரு இப்போ கூட அவர் ரொம்ப தரைக்குறைவா பேசல ஆனா கமல் தரப்புல இருந்து ஒரு கலையே கலை எடுத்துக்கிச்சு அதுவே ஒரு துரோகி அப்படிங்கிற மாதிரி இவரும் கொஞ்சம் காட்டமா விட்டுருக்கிறாரு என்ன சார் நடந்திருக்கு இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய சுருக்கமா ஆங்கிலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எம்என் எம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை டிஎம்கேன்னு சொல்ற மாதிரி மக்கள் நீதி மையத்தை வந்து எம் அப்படின்னு சொன்னாங்க கட்சியினுடைய தொண்டர்களும் சரி பொதுமக்களும் சரி இப்ப ஊடகத்தில் இருக்கிற நாமளும் சரி இப்ப எம்என்எம் அப்படின்னா அதனுடைய விரிவாக்கம் வந்து மக்கள் நீதி மையம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த கட்சிக்குள் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளுக்கும் அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்துக்கு தினமும் வர்றவங்களுக்கு தான் தெரியும் எம் அண்ணம் என்பதின் அர்த்தம் வந்து மகேந்திரன் அண்ட் மகேந்திரன் உங்களுக்கு தெரியும் ஆங்கிலத்துல ஆண்டுங்கிறதுக்கு சுருக்கமா என்னன்னு சொல்லுவாங்க என்பதற்கு அர்த்தமே மகேந்திரன் அண்ட் மகேந்திரன் அப்படின்னு தான் எல்லாருமே அர்த்தப்படுத்திக்கிட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு மகேந்திரன் வந்து துணைத் தலைவரான டாக்டர் மகேந்திரன் இன்னொரு மகேந்திரன் யார் அப்படின்னா கமலுக்கு ஆளினாலாக இருக்கும் முன்பு வந்து விஜய் டிவியில் வேலை பார்த்த மகேந்திரன் அவர் தான் கமல்ஹாசனுக்கு மேனேஜர் பிஆர்ஓ வெல்விஷர் நண்பர் எல்லாமே மகேந்திரன் தான் மகேந்திரனுடைய அறிவுரை இல்லாமல் அவரிடம் ஆலோசிக்காமல் கமல் வந்து ஒரு காலடி கூட எடுத்து வைக்க மாட்டார் இது திரையுலகில் உள்ளவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னும் சிலப்பனா பிக் பாஸ் மாதிரியான நிகழ்ச்சிகளை வந்து கமல் பக்கம் திருப்பி விட்டதெல்லாம் மகேந்திரன் தான் கமலுக்கு பல கோடிகள் வருவாய் வருவதற்கு காரணமாக இருந்தது அந்த மகேந்திரன் தான் சோ சினிமாவில் வந்து கமலுக்கு வந்து ஒரு பக்கபலமா ஒரு முதுகெலும்பா இருந்த மகேந்திரன் கமல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியலிலும் அவருடைய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு டாக்டர் மகேந்திரன் வந்து மக்கள் நீதி மையத்தின் தலைவராக இருந்தாலும் அவரையே என்னன்னு கேட்டால் அதிகாரம் கொண்டு வர அளவுக்கு இருந்தது யாரு அப்படின்னா அந்த விஜய் டிவி மகேந்திரன் ஸோ இப்போ இரண்டு பேருக்கும் இடையில் ஏற்பட்ட அந்த ஈகோ யுத்தம் தான் இன்னைக்கு அந்த கட்சியை வந்து இந்த அளவுக்கு பிளவுபடுத்திருக்கு இன்னும் சொல்ல போனா டாக்டர் மகேந்திரனுடைய அந்த ராஜினாமா கடிதத்திலே பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் வந்து ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் குறிப்பிட்டிருந்தாரு உங்களுக்கு தெரியும் அவருடைய குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க அந்த மகேந்திரன் மேலேயே இருந்ததுன்னு சொல்லப்போனா மகேந்திரன்கிற ஒரு வார்த்தைய அவர் உச்சரிப்பதற்கே ரொம்ப கூச்சப்பட்டு போய் வந்து முன்னாள் அஹ் தொலைக்காட்சியில இருந்தவர் மீடியாவில் இருந்தவருங்கிற மாதிரி அவரை பேர சொல்லாமையே அவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்திருப்பாரு மகேந்திர சோ இதுதான் காரணம் இன்னொன்னு விஜய் டிவி மகேந்திரனுடைய அத்துமீறல் ஆதிக்கம் பத்தி இவர் டாக்டர் மகேந்திரன் வந்து கமல்ஹாசன் கிட்ட பல முறை சொல்லியும் கமல் வந்து அதை காது கொடுத்து கேட்கல சோ அதனால அதிருப்திட்டு ஒரு வெளியில போயிருக்காரு எனக்கு வந்து பெரிய அதிர்ச்சி என்னன்னா நடிகர் கமல்ஹாசனுடைய உள்ளும் புறமும் நாம பார்த்திருக்கோம் ஆனா அரசியல்வாதியா கமல்ஹாசனை பார்க்கும்போது எனக்கு அவரை வந்து சற்று வந்து பெருமையா கூட நான் பார்த்தேன் என்ன அப்படின்னா இப்ப கட்சியில அவர் தோத்ததுக்கு அப்புறம் ட்விட்டரில் வந்து மு க ஸ்டாலின் வந்து வாழ்த்து இருந்தார் அது எல்லாருமே பண்ணுற ஒரு சம்பிரதாயமான ஒரு விஷயம் தான் அதுக்கு அடுத்த நாள் என்னென்னா ஸ்டாலின் வீட்டுக்கு நேராக தேடி போய் வந்து அவர் வாழ்த்தினார் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து நாம் கடந்த காலத்தில் பார்க்காத ஒரு பண்பு என்னன்னா அரசியலில் எதிர் எதிர் துருவத்தில் இருக்கிற ரெண்டு பேரே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பங்காளிகள் மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம் அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இவங்க எதிரியாகவே விரோதியாகவே இருப்பாங்க கமல் என்னன்னா அந்த அரசியல் நிலைப்பாடுகளை எல்லாம் தாண்டி ஒரு அரசியல் பண்போடு வந்து ஸ்டாலின போய் பார்த்தாரு வாழ்த்து சொன்னாரு இன்னைக்கு அந்த முதலமைச்சராக பதவியேற்கும் அந்த வைபவத்துக்கும் அவர் போயிட்டு வந்தாரு ஸோ இதையெல்லாம் வச்சு கமல் வந்து அரசியல்ல வந்து ஒரு நல்ல பண்பான வேலைகள் எல்லாம் பண்றாரு அப்படின்னு நாம நினைச்சோம் ஆனா டாக்டர் மகேந்திரனுடைய விலகலுக்கு அப்புறம் இவர் கொடுத்த அந்த அறிக்கை இருக்குல்ல அதை பார்க்கும்போது கமல் மேல இருந்த அந்த நன்மதிப்பே வந்து அப்படி பொல பொலன்னு உதிர்ந்து போயிடுச்சு என்ன காரணம் அப்படின்னா கமலஹாசனே ரொம்ப பெருமையாகவும் கௌரவமாகவும் எப்பயுமே என்னுடைய ஆதரவு உங்களுக்கு உண்டு என்னை அரசியல் களத்துக்கு கூட்டிட்டு நீங்க நீங்கதான் அந்த நன்றியோட நான் போறேன்லாம் சொன்ன மகேந்திரனை பார்த்து நீங்க வந்து துரோகி ஒரு கலையே தன்னை கலை எடுத்துக்கிச்சு அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப தப்பா தெரிஞ்சது பொதுவாவே ஒரு கட்சியை விட்டு விலகும் போது அவர்கள் மீது இந்த மாதிரி புழுதி வாரி தூத்துறது அவங்களுக்கு துரோகி பட்டம் கொடுக்கறதெல்லாம் எல்லா கட்சியிலேயுமே இருக்கு ஆனா அதை கமலும் செஞ்சுட்டாரு அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பேரதிர்ச்சியா இருந்தது அதாவது திமுகவிலிருந்து சம்பத் எம்ஜிஆர் வைகோ அதிமுகவிலிருந்து எஸ்டிஎஸ் இன்னும் பலவர் மதிமுக இருந்து பலர் பிரிஞ்சிருக்கிறாங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஆனால் அந்த கட்சிகள் பிரி இதுக்கெல்லாம் பிரிந்ததுக்கெலாம் ஏதோ ஒரு தேர்தல் நிலைப்பாடு இல்லை கட்சிக்குள்ளுக்கு ஏதோன்னா ஒரு பதவி இல்லைன்னா ஏதாவது ஒரு கொள்கை ரீதியில் முடிவுகளில் என்னையை கலந்துக்கல இப்படி ஏதாவது ஒன்று வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குள்ளலாம் இப்போ போக முடியாது ரொம்ப அதுதான் ஆனால் இந்த கட்சி தொடங்கியே ரெண்டு தேர்தல் தான் பார்த்துருக்குறாங்க இவங்க இதுவரையும் பெரிய அளவில் இதுதான் எங்கள் சித்தாந்தம்னு இதுவரையும் யாருமே அவங்க கட்சியை சேர்ந்த யாருமே போன கட்சியிலேருந்து போன நாசர் அவர்களுடைய துணைவியார் உட்பட மகேந்திரன் கமலுக்கு அடுத்து இந்த கட்சியில் பேசக்கூடிய சந்திக்கக்கூடிய அளவுக்கு யார் இருக்காங்கன்னு தெரில பலகிருப்பியாக கடைசியில் எதுவும் ஜாயின் பண்ணார் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பொன்ராஜ் எலெக்ஷனுக்கு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜாயின் பண்ணார் கட்சியில் ஆதியிலேருந்து இருக்கிறவரும் மகேந்திரன் தான் எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பெரிய லெவலில் பேசக்கூடிய ஒரு முகங்களாக இல்லை அப்புறம் யாரோ ட்விட்டரில் ஃபேமஸாக இருந்த ஒரு பொண்ணு பத்ம பிரியான்னு ஒருத்தவங்கள கட்சியின் முகம் மாதிரி கொஞ்ச நாள் காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ இது வந்து எனக்கு இந்த க கட்சியினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன கட்டமைப்பு என்னங்கிறது இப்போ இதுவரையும் நமக்கு குழப்பமாக இருக்குது இதுதான் எங்கள் கட்சி இதுதான் எங்கள் தன்மை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தெரில இது கேட்டால் ஊழல் ஒழிப்புங்கிறாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா ரோடு சுத்தமாக இருக்கணும் அதுக்காக தான் பேசுகிறோம் ஒரு ஒரு யாருக்கு என்ன பேட்டர்னில் இருக்காங்கன்னே புரியல இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரன் ஒரு கட்சியினுடைய அடையாளமாக வாக்குகளை வாங்கி தந்தார் அவரே போயிட்டாங்க இனி கட்சி எப்படி பயணிக்கும் நினைக்கிறீங்க இல்ல நிச்சயமா இப்ப மகேந்திரன் போன்றவர்களுடைய விலகல் வந்து மக்கள் நீதி மையத்துக்கு வந்து நிச்சயமா ஒரு பலவீனம் தான் அதுல மாற்றமே இல்லை என்னதான் கமலஹாசனை பார்த்து கட்சிக்கு வந்தாலும் அருகில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இங்க வேற மாதிரி இருக்கும்போது நிச்சயமா தொண்டர்களுக்கெல்லாம் ஒரு அதிருப்தி ஏற்படும் அதுக்கப்புறம் சரி நம்ம கட்சியை விட்டு போயிடலான்னு பார்க்கும்போது இப்ப இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய அந்த அரவணைப்பு வந்து அவங்கள கட்சியில வந்து நீடிக்க வச்சிருக்கோம் சோ அப்படி இருக்கும்போது அந்த தலைவர்களே கட்சியை விட்டு போகும்போது அப்புறம் நம்ம எதுக்கு இங்க இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும் ஆனா எனக்கு என்னன்னா இந்த இதை எல்லாமே மற்றவர்களுக்கு அதிர்ச்சியாகவும் புதுசாகவும் இருக்கலாம் எனக்கெல்லாம் இதெல்லாம் நாம் எதிர்பார்த்த விஷயங்கள் சற்று தாமதமா நடக்குது அப்படிங்கிறது தான் நான் பர்சனலா என்னுடைய ஃபீலிங் என்ன காரணம்னா இப்ப டாக்டர் மகேந்திரன் உட்பட கமல்ஹாசனை திரையில் பார்த்து வியந்து நிஜத்திலும் அப்படி இருப்பாருங்கிற நம்பிக்கையில் அவருடைய கட்சியில் சேர்ந்தவர்கள் ஆனா திரையில் பார்க்கும் கமலுக்கும் நிஜத்தில் இருக்கிற கமலுக்கும் வந்து நிறைய வேறுபாடு இருக்கு அதை வந்து இவங்க புரிஞ்சுக்கல அல்லது இவர்களுடைய கண்களுக்கு புலப்படலை இப்ப பக்கத்துல பார்க்கும் அந்த நிஜ கமலை பார்த்து வந்து பேரதிர்ச்சி இப்ப இவங்க எல்லாம் விலகி போயிட்டு இருக்காங்க மீண்டும் இப்ப இன்னும் சில பேர் வந்து அங்க நீடிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து காலப்போக்கில் வந்து கமலுடைய உண்மை முகம் தெரியும்போது அவங்களும் நடைய கட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கு மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இப்ப சிவாஜி கட்சி தொடங்கி சில வருடங்களில் என்ன நடந்ததோ அதே மாதிரியான ஒரு சூழல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லைன்னா இப்ப சரத்குமார் கட்சியெல்லாம் எப்படி ஒரு பேடு கட்சியா இயங்கிக்கிட்டு இருக்கோ அந்த மாதிரி இயங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு சரத்குமார் சரத்குமார் சொன்னதுனால கேட்கிறேன் அவருடைய கட்சியுடைய நிலை என்ன அவங்க கூட்டணி தொடருதா அவங்க ஒரு ரெண்டு மூணு கட்சியோட கூட்டணி வச்சாங்களே ஆமா வந்து நம்ம கே எம் ஷெரீப் சரத்குமார் பாரிவேந்தர் சேரல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு நாள் கட்சிக்கு திமுக திமுக மாதிரி கஞ்சத்தனமா கொடுக்காம அள்ளி எல்லி சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு அந்த கூட்டணி கட்சி பெருமையாக பெருமையா சொன்னாங்க அந்த அள்ளி எல்லி கொடுத்த கூட்டணி கட்சிகள் இப்ப எப்படி இருக்கிறாங்க இல்ல நீங்க தெரிஞ்சுக்கலாமே இப்ப கமல் கட்சியினுடைய கூட்டணியில இருந்த ஐஜேகே வந்து ஸ்டாலின் ஜெயித்த அடுத்த நாள் வந்து ஒரு முழு பக்க விளம்பரம் கொடுத்து ரஜினி இது ஸ்டாலினை வந்து அவங்க வாழ்த்திருந்தாங்க என்னன்னா அதை வந்து நம்ம வெறுமனே அரசியல் நாகரிகம் அரசியல் பண்பு அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது என்னன்னா ஐஜேகே கட்சியின் நிறுவனர் பச்சமுத்து வந்து கல்வி நிலையங்கள் நடத்துற ஒரு கல்வி வியாபாரி இப்ப திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இப்ப நம்ம கல்வி நிறுவ நிறுவனங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படின்னு வந்து அப்படி ஒரு விளம்பரத்தை கொடுக்கறாரு அது மட்டும் இல்லாம அவர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சு எம்பிஆர் இருக்கிற ஒருத்தர் சோ அதனால இவர்களெல்லாம் கமல் கட்சியில் நீடிக்கிறாங்க அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது அது ஏற்கனவே ஒரு தேர்தல் கூட்டணி தானே சோ தேர்தல் முடிந்தது கூட்டணி முறிந்தது அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியதுதான் இப்ப ஏற்கனவே நாசர் அவர்களுடைய துணைவரும் கட்சியை விட்டு போனாங்க அவங்களுமே தென் சென்னையில் கணிசமான மத்திய சென்னையில் கணிசமான வாக்குகளை வாங்கியிருந்தாங்க சென்னையில் கிட்டத்தட்ட தமிழ்ச்சி தங்கப்பாண்டியன் இவங்க எல்லாருக்கும் ஒரு இரண்டாவது இடங்கிற அளவுக்கு போய் பெரிய லெவலில் தினகரன் நாம் தமிழர் எல்லாரோடையும் நாங்க தான் நாங்கதான் சொல்ற அளவுக்கு மக்களவை வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஆமா கமிலா நாசர் கமிலா நாசரும் வாங்கியிருந்தாங்க அவங்களும் போயிட்டாங்க கட்சியை விட்டு போயிட்டாங்க கேட்டா நான் முன்கூட்டியே கொடுத்தேன் அவங்கதான் எலக்ஷனுக்கு அப்புறம் சொல்லுங்க ரிசல்ட் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு சொன்னாங்க நாங்க இதெல்லாம் என்ன என்ன கான்செப்ட் அங்க நடக்குது அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா இருக்கு இல்ல கமிலா நாசர் கட்சியை விட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து விருகம்பாக்கம் தொகுதியில போட்டியிடுவதற்கான விருப்பத்தை கமலிடம் வந்து சொல்லியிருக்காங்க கமல் என்னன்னா உங்களுக்கு தெரியும் மகேந்திரன் குற்றம் சாட்டின மாதிரி கமல் வந்து தன்னிச்சையா முடிவெடுப்பதில்லை இந்த விஜய் டிவி மகேந்திரனுடைய அந்த சங்கையா சொல்யூசனுடைய சொற்படிதான் அவர் நடந்துகிட்டு இருக்காரு சோ இப்ப அவங்க என்னன்னா பொதுவாகவே இந்த விஜய் டிவி மகேந்திரன் உள்ள வந்ததுக்கு ஐ மீன் அவர் உள்ளதான் இருக்காரு அவர் வந்து ஒரு விஷயத்துல தெளிவா இருந்ததா சொல்றாங்க என்னன்னா இப்போ கமல் கிட்ட யாருமே நெருங்கிடக்கூடாது அப்படிங்கிறத அவர் ரொம்ப கவனமா இருந்தாரு அதனால தான் டாக்டர் மகேந்திரன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கு ஞான சம்பந்தம் பாரதி கிருஷ்ணகுமாரு சுகா கமீலா நாசர்னு பல பேர் வந்து கட்சியை விட்டு போன எல்லாருமே என்னன்னா கமலுக்கு நெருக்கமா இருந்தவங்க ஸோ அந்த உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஆறுபொழி ஆட்டம் நடத்தி இவர்கள் எல்லாத்துக்குமே கமலுக்கும் அவங்களுக்குமான இடைவெளியை அதிகப்படுத்தி அவங்களே கட்சியை விட்டு போற சூழ்நிலையை ஏற்படுத்தினார் அப்படின்னு தான் கட்சியை விட்டு வெளியில வந்தவங்கலாம் அரசல முரசலா வெளியில சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் ஸோ அதே மாதிரியே கமீலா நாசரும் மிருகம்பாக்க தொகுதியில போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு அந்த தொகுதியை கொடுக்காம ஸ்னேகனுக்கு வந்து அந்த தொகுதியை வந்து ஒதுக்குறாங்க அவர் ஒதுக்குனதுக்கு காரணம் வந்து விஜய் டிவி மகேந்திரனும் சுரேஷ் ஐயரும் பங்குதாரராக இருக்கிற அந்த சங்கையா சொல்யூஷனுடைய டிசிஷன் அது தான் அவங்க அந்த கட்சியில இருந்து விலகிட்டு அப்பவே வந்து அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டாங்க அதே நேரம் தேர்தல் நேரத்துல இத வந்து மீடியாக்கள்ல வந்துச்சுன்னா அது கட்சிக்கு வந்து ஒரு பலவீனமா இருக்கு நீங்களும் இதை பத்தி பேசாதீங்க நாங்க வந்து இதுக்கு அப்புறமா அறிவிக்கிறோம்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணி வச்சிருந்து இப்ப தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறமா அவங்க கட்சியில இருந்து விலகிட்டாங்க அந்த ராஜினாமாவை நாங்க ஏத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கமல் தரப்பில் இருந்து சொல்லப்பட்டது சோ இது எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பது பார்த்தீங்கன்னா அந்த விஜய் டிவியுடைய சங்கையா விஜய் டிவி மகேந்திரனுடைய அந்த சங்கையா சொல்யூஷன் தான் இன்னைக்கு மகேந்திரன் குற்றச்சாட்டு வைத்திருப்பதும் கமல் மீது கிடையாது அந்த நிறுவனத்தின் மீது தான் ஸோ இவர்கள் தவறாக வழிகாட்டுனதுனால தான் இந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய தோல்வி கமல்ஹாசன் தோத்ததுக்கும் இவங்க தான் காரணம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பகிரங்கமாகவே குற்றச்ச குற்றம் சாட்டியிருக்காரு ஆனால் என்னன்னா இப்ப கட்சியை விட்டு போனவர் குற்றம் சாட்டுறாரு இப்ப அவரை நம்ம திருப்பி அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற கமல் அவருடைய குற்றச்சாட்டுல உண்மை இருக்கா அதுல நியாயம் இருக்கா அதனால தான் நம்ம கட்சி தோத்துதா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சாரு அப்படின்னா அது மக்கள் நீதி மையத்துக்கு ஒரு நன்மை பயக்கும் விஷயமா இருக்கும் ஆனா திருதிஷ்டமா கமல் வந்து அந்த கோணத்தில் வந்து பார்க்கல அப்படிங்கிறது தான் இல்ல அவர் அந்த நிறுவனத்தை தான் முதன்மையா பாக்குறாரு இந்த மாதிரி நபர்களை விட தனக்கு வாக்குகளை அள்ளித்தந்த அந்த நபர்களை விட தனக்கு ஆலோசனை வழங்குகிற அந்த நிறுவனத்தை தான் தனக்கு நெருக்கமாகவும் தேவையானதாகவும் அவர் பாக்குறாரு அப்படியா நிச்சயமா அப்படி தான் இப்போ நடக்கும் எல்லாம் வந்து நம்ம தொகுத்து பார்க்கும்போதும் இப்போ டாக்டர் மகேந்திரனுடைய அந்த விலகலுக்கான காரணமாக அவர் ஒரு பன்னெண்டு பக்க கடிதத்தை வந்து ஊடகங்களுக்கு கொடுத்தாரு அதை நேற்று தான் எனக்குள்ள வந்து நான் படித்து பார்த்தேன் ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா கமல் வந்து தன் தொண்டர்களை விட நிர்வாகிகளை விட அதிகம் நம்புறது வந்து விஜய் டிவி மகேந்திரனின் அந்த சங்கையா சொல்யூசனுடைய அட்வைஸுகளை தான் அதில் வந்து அவர் இன்னும் தெளிவாக இருக்காரு அவர்களை தள்ளி வைக்கணும் அவர்களை விலக்கி வைக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு கூட கமல் எல்லாம் வரவே மாட்டார் இப்ப மட்டும் இல்ல எதிர்காலத்திலும் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது அதுதான் வந்து இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமா இருக்கு பட் கமல் வந்து இதை ஒரு சரியா ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்தாருன்னா இந்த வீழ்ச்சியிலிருந்து கட்சியை வந்து காப்பாற்ற முடியும் என்ன பண்ண போறாருன்னு தெரியல பாக்கலாம் கமல் கட்சியிலிருந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ராஜசேகரன் ஒருத்தர் ஆரம்பத்துல வெளியே வந்தாரு அப்ப அவர் சொன்னாரு நான் வந்து என்னை யாரு கட்சியில இருக்கணும் என்ன வேட்பாளர் தேர்வு இதெல்லாம் வைக்கும்போது போய் உக்காந்தா என்னை தேர்ந்திருக்கிற இடத்துல யார் இருந்தாங்கன்னா நடிகை கோவிசர்லா இருந்தாங்க கட்சியை விட்டு போயிட்டாங்க ஆமா ஆஹ் கோவி சர்லாவும் இல்லையா கட்சியிலும் ஒரு ஒரு மாசத்துல அவங்களும் போயிட்டாங்க கட்சியில அவங்க முக்கிய பதவியில தான் இருந்தாங்க இப்ப ஸ்ரீபிரியா தான் இருக்காங்க பட் அவங்கள எத்தனை நாள்னு தெரியாது நமக்கு இல்ல ஏன்னா கோவைசர்லாம் வந்து செலக்ட் பண்ற இடத்துல இருக்காங்கன்னு ரெண்டு மூணு தொழில் பொதுவாக கமலஹாசன் கட்சியில யார் இருக்கா தொழிலதிபர்கள் தான் இருக்கிறாங்க பணக்காரங்களும் தொழிலதிபர்கள் தான் கட்சியில இருக்கிறாங்க ஹாய் மதன் இந்த மாதிரி நபர்கள் தான் இருக்கிறாங்களே இல்லையா எனக்கு தெரிஞ்சு காதல் காதல் பரிசு காக்கி சட்டைக்கு போஸ்டர் ஓட்டுன ரசிகர்கள் யாரும் அங்கே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அவர் சுத்தி இருக்கிறது ஃபுல்லா ஹாய் மதன் அந்த அதைத்தான் குற்றச்சாட்டா சொன்னாங்க பெரிய பெரிய தொழில் இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா கமல் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் பலர் அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கிடையாது அந்த கட்சியினுடைய ஸ்பான்சர் டாக்டர் மகேந்திரன் உட்பட மகேந்திரன் குமாரவேல் அதுக்கப்புறம் திருச்சில முருகானந்தமா ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அவர் குமாரவேல் கட்சியில இருக்காரா பொறுப்புல இருந்து மட்டும் விளக்கிட்டாரா குமாரவேல் கட்சியில இருக்காரன்னா ஆமா இது வரைக்கும் இருக்காருங்கிற மாதிரிதான் தகவல் ஆனா கட்சியில கட்சியிலிருந்தே விலகியது வந்து மகேந்திரன் மத்தபடி ஐயர் குமாரவேலு மௌரியா பொன்ராஜ் இவங்கெல்லாம் அந்த விலகல் கடிதத்தை கொடுத்துருக்காங்க அதாவது கட்சியை மறுசீரமைப்பதற்காக அந்த பொறுப்புகள்ல இருந்து இவங்க விலகி இருக்காங்க இப்ப கமல் வந்து புதிய பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுக்க கூடும் என்ன சொல்ல வர இப்ப கட்சியில இருக்கிற முக்கியமான பலர் பாத்தீங்கன்னா கமலுடைய கொள்கையால் ஈர்க்கப்பட்டவர்கள் அந்த சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஒரு பணம் படைத்தவர்கள் என்பதால் கமல் கட்சியிலிருந்து அழைப்பு விடுக்கப்பட்டு அந்த கட்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு கோவை சார்லாம் என்ன காரணத்துக்காக சேர்ந்தாங்க என்ன நோக்கத்துக்காக வெளியேறினாங்க கமலுடைய அழைப்பின் பேரில் வந்து அவங்க கட்சியில் சேர்ந்திருப்பாங்க ஆனா அதுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற தகவல்கள் அரசல் புரசலா சில அதிகாரப்பூர்வமற்ற செய்திகள் இருக்கு அதை நம்ம பொதுவெளியில பேச முடியாது மொத்தத்தில் கோவைசர்லா வந்து கமலஹாசனை திரையுலகில் பல ஆண்டுகளாக பார்த்துருக்காங்க அவங்களே வந்து அதிருத்திட்டு போறாங்க அப்படின்னா அங்க வந்து நிலவரம் சரியில்லை அப்படின்னு தானே அர்த்தம் ஏன்னா அவர் கமலுக்கு சார்பெல்லாம் பேட்டி எனக்கு கொடுத்தாங்க நல்ல ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க கடுமையா திமுகவெல்லாம் சாடி எங்கள் தலைவர் மாதிரி வருமா ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் எடப்பாடிக்கு என்ன தெரியும்லாம் கடுமையாக அவர் கமலுடைய பிரதிநிதி மாதிரி பேசுனாங்க எனக்கு நல்லா நல்லா அவருக்கு அந்த சமயத்தில் பரவாயில்ல கமல் கட்சியில் கொஞ்சம் பேசுகிறதுக்குலாம் ஆள் இருக்குது அப்படின்லாம் கோவைசாரில் அவங்க சொன்னாங்க ஏன்னா வேறு யார் இருக்கா அப்போ இப்போதானே பழகிருப்பையால் இப்போ தானே சேர்ந்துருக்காரு அவங்க சேர்ந்த புக்ஸு அப்படி சொன்னாங்க இப்போ கோவைசர்லாம் இருந்த இடமே தெரில எப்படி வெளியே போனாங்கன்னே தெரில அவங்களும் தெரியல சரி இப்போ இந்த கமல் கட்சி தொடங்கி இந்த ரெண்டு வருஷத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கூப்பிட்டு தொடங்கினார் அவர் பக்கம் இந்த விவசாய சங்க தலைவர் ஒருவர் கூடவே இருந்தார் அவர் பி ஆர் பாண்டியன் அப்புறம் ஒரு வாரத்தில் பி ஆர் பாண்டியன் அவர் அவர் நம்பி இருந்தார் ஒரு வாரத்தில் என்னங்க காவிரி பிரச்சனை பத்தி என்னன்னே தெரியல கமலஹாசனுக்கு விவசாய பிரச்சனை பத்தி கேட்டா நம்ம வேணா போய் குமாரசாமிகிட்ட பேசிட்டு வரலாம் கர்நாடக சிஎம் டன்னு அப்ப கர்நாடக விஷயம் இருபத்தஞ்சு ஆண்டா என்ன நடக்குதுன்னே கமலஹாசன் தெரியலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் விட்டு வெளியே போனார் பி ஆர் பாண்டியன் நான் வந்து நம்புனேன் கமலஹாசனை ஆனா விவசாய பிரச்சனைக்கு என்னன்னா போய் கர்நாடக சிஎம் கிட்ட போய் உட்காந்து பேசலாமான்னு கேட்குறாரு அப்போ காவிரி நடுவர் மன்றம்னால் என்ன உச்சநீதிமன்றம்னா என்னென்ன தெரியலையா அவருக்குன்னு அவர் விமர்சனம் பண்ணிட்டு போனார் பெரியார் இருந்து அடையார் ஜெராக்ஸ் சௌரிராஜன் போன்றவங்கெல்லாம் பெரியாரிஸ்டுக்கெல்லாம் பின்னாடி போனாங்க அவங்களும் இப்போ இருக்கிறாங்களா இல்லையானே நமக்கு சரியா தெரியல இந்த மாதிரி பலர் வந்து முற்போக்கு அடையாளம் இலக்கிய அடையாளம் இடதுசாரி எதோ அடையாளத்தை வச்சுக்கிட்டு நம்பி போய் அதுக்கப்புறம் திருப்பிலாம் வந்துட்டாங்க இப்போ அவருக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு முதலாளி நிறுவனம் பணக்காரருங்கிற அடையாளத்தோடு இருந்த மகேந்திரனும் கட்சி விட்டு போயிட்டாரு அப்ப கட்சி அடுத்த தேர்தல் வரையும் பயணிக்குமா இல்ல என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா இப்ப கமல் வந்து இன்னும் ஓரிரு வாரங்களில் வந்து அவர் முழுக்க முழுக்க வந்து அவருடைய நடிப்பில் கவனம் செலுத்த போயிடுவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அவருடைய பேனர்ல உருவாகுற அந்த விக்ரம் படம் அப்படி தள்ளி போயிட்டே இருக்கு தேர்தலுக்காக தான் அவர் தள்ளி வச்சாரு சோ அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து சீக்கிரமே தொடங்க போறதா இங்க திரையுலக பேசிக்கிறாங்க சோ அப்ப கமல் வந்து படப்பிடிப்புக்கு போயிட்டாரு அப்படின்னா அங்க வந்து அவர் நடிகரா மாறிடுவாரு அரசியல்வாதிங்கிற எண்ணம் அவருக்கே கூட இருக்காது அந்த படம் ஏறக்குறை முடியும் தருவாயில் பாத்தீங்கன்னா அநேகமா இந்தியன் டூ படம் வந்து தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு தெரியும் அந்த படத்தினுடைய பிரச்சனை வந்து நீதிமன்றத்துல இருக்கு ஜூன் ஜூலைல தொடங்கலாங்கிற மாதிரி சங்கர் தரப்பே தயாரா இருக்காங்க போல இருக்கு சோ இப்ப அந்த ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டா அதுல ஒரு ரெண்டு மூணு மாசம் போயிடும் அதுக்கப்புறமும் கமலஹாசன் சில ப்ராஜெக்டுகள் வந்து லைன் அப்ல வச்சிருக்காரு அதுக்கப்புறம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கட்சிகள் வந்து எப்ப பரபரப்பா சுறுசுறுப்பா இயங்கும் அப்படின்னா தேர்தல் நெருக்கத்தில் தான் அந்த கட்சிகள்லாம் பெருசா இயங்கும் முக்கியமா புதிதாக தொடங்கப்பட்ட கட்சிகள்லாம் ஸோ இன்னைக்கு நம்ம கண்ணுக்கட்ட தூரம் வரைக்கும் இப்போ அடுத்த தேர்தலுங்கிறது இப்ப கிடையாது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் தான் ஸோ அதுவரை கமல்ஹாசன் நடிகரா இயங்குவார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்பதான் ஸ்டாலின் வந்து முதல்வராக பதவி ஏற்றிருக்காரு நீங்க அடுத்த வாரமே திமுக ஆட்சி மீது குற்றம் சுமத்தி போராட்டம் ஆர்ப்பாட்டம்

ரோல் கையில எடுப்பாரு எந்த அணியை சார்பா இருக்க போறாரு அப்படிங்கறதுல அன்னைக்கு தான் தெரியும் சொல்லும் போது எனக்கு நடிகர் கார்த்திக் நினைவுக்கு வர்றாரு கார்த்திக் ஒரு அற்புதமான அபாரமான நடிகர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அவர் அற்புதமான காமெடியான இல்ல அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே ஒரு சின்ன பரபரப்ப திருநெல்வேலி மதுரை உசிலம்பட்டி மாதிரி பகுதிகளில் கொஞ்சம் ஏற்படுத்தினாரு மதுரை ஆதீனத்தை கூட்டி வந்து பண்ணாங்க பாரூடு பிளாக் விஸ்வாச கூட்டு கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு அவரை ஜெயலலிதா அவன் என்னை அடிக்கடி கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் கம்ப்ளைண்ட் பண்ணாரு உடனே திமுக தானே ஆதரவு தர்றேன் உங்களுக்கு அப்படின்லாம் ஒரு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாரு ஆனால் எந்த அதிர்வையும் ஏற்படுத்தலை அது வேற விஷயம் ஆனால் ஒவ்வொரு தேர்தல் சமயத்திலையும் கரெக்டாக ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கார்த்திக் வந்து ஏதோ ஒரு கட்சிக்கு பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு தான் சப்போட்டா இருப்பார் அவர் கட்சி இருந்து பெரும் அதான் ஆமா கரெக்டா பத்து நாளைக்கு முன்னாடி தேடுவோம் கார்த்திக் என்ன நீங்க நினைக்கிறப்ப கரெக்டா வந்து எடப்பாடி பழனிசாமி பார்த்து நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் அப்படின்னு சொல்லுவாரு மக்களவை அப்படிதான் கரெக்டா பத்து நாளைக்கு முன்னாடி வந்து இது பண்ணுவாரு சோ இந்த மாதிரியான காட்சி வரும் இப்ப கமலஹாசனுக்கும் கார்த்திக்கும் என்ன சார் பெரிய வித்தியாசம் நினைக்கிறீங்க அதான் பெரிய வித்தியாசங்கிறது இப்ப நீங்க கார்த்திக்னு பேர் சொன்னாலே நமக்கு அவர் அரசியல்ல வந்து காமெடிங்கிறது பளிச்சுன்னு தெரியும் பட் கமலை வந்து நம்ம அந்த மாதிரி எல்லாம் வந்து எடை போட்டுட முடியாது அவர் வந்து அரசியலை வந்து கொஞ்சம் சீரியஸாக அணுகணும் அப்படின்னு நினைக்கிறாரு அணுகினாருன்னு நான் சொல்லலை அணுகணும்னு நினைக்கிறவர் ஸோ அந்த வகையில் கார்த்திக்கும் கமலுக்கும் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு ஆனாலும் என்னன்னா நம்ம விரும்புறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை வந்து தேடி வந்தீங்க அப்படிங்கும்போது நீங்க எல்லா வகையிலும் அப்படி இருக்கணும் நீங்க கொண்டு வர மாற்றம்ங்கிறது என்னன்னா அந்த மேடையில் நான் மட்டும் உட்காந்துருப்பேன் மத்தவங்கலாம் நின்றுகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது அல்ல மாற்றம் நீங்கள் வந்து அரசியல் மாற்றங்கிறது மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்கான ஒரு மாற்றமா இருக்கணும் அதுதான் நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கறது பட் அதெல்லாம் கமலிடம் சாத்தியமா சாத்தியப்படுமா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு இருக்கு தான் பாக்கணும் கண்டிப்பா நிறைய கட்சிகளை பார்த்துருக்கோம் நிறைய நடிகர்கள் கட்சி தொடங்குனதையும் நம்ம பார்த்துட்டோம் இதுல கமலஹாசன் தொடங்கும் போது உங்களை போன்றவர்கள்லாம் பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சீங்க ரஜினிகாந்த் அரசியலுங்கிறப்பையும் நீங்க பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சீங்க இப்போ இந்த சூழலில் அந்த விமர்சனங்களை மெய்ப்பிக்கும் படியான காட்சிகள்லாம் நடைபெற்று வருது எதுவும் இன்னும் முடிவாகலை இருந்தாலும் இது எதை நோக்கி போகுங்கிறத ஒரு திறனாய்வாளராக ஒரு அரசியல் பார்வையாளராக சினிமா வட்டாரத்தில் நெருக்கமாக இருப்பவராக உங்களுடைய தரவுகளுடன் நீங்கள் விஷயங்களை முன் வச்சிங்க மிக்க நன்றி